தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து அரசியல் செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு உமாகரன் ரசையா அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு தூர பார்வை நிகழ்ச்சி. வணக்கம் உமாகரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம், நீங்க? நார்மல் நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில செய்திகள் கிடைத்தது, அது கொஞ்சம் கவலை உறச் செய்தது. இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையில, மிக குறிப்பா தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பகுதி இலங்கை, அந்த இடத்துல வந்து உணவு பஞ்சமே வந்து நிலவுது. மக்கள் வந்து வரிசையில வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, அரிசி பஞ்சம் நிலவுது, ரொம்ப மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் ரொம்ப தொடர்ந்து வெளியாச்சு. ஆனா அவ்வளவு தூரம் உணவு பஞ்சம் கிடையாது அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சில ஊடகங்கள் வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே தற்போது இலங்கையில என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு நான் விரும்புறேன். உணவு பஞ்சம் அப்படின்னு சொல்றது, பஞ்சம் என்ற தமிழ் வார்த்தைக்குரிய அர்த்தம் எதுவோ அந்த அளவுக்கு பெரிய பஞ்சம் என்றது இல்லை. ஆனால் தட்டுப்பாடு என்ற சொல்பதம் பொருத்தமானது. பஞ்சம் தட்டுப்பாடு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம். தட்டுப்பாடு என்ற நிலைப்பாடு இருந்துட்டு தான் இருக்குது, அது இல்லை என்று இல்லை. அடுத்தது ஒரு சாமானிய மனிதனுடைய நாளாந்த கூலி வேலை செய்கிற ஒரு கூலியினுடைய அன்றாட வருமானம் என்பது அதிகரிக்க இல்லை. இன்னும் அதே மாதிரி 1500 ரூபாய்கள்ல இருக்குது. உங்களோட இந்தியன் மணிக்கு சொல்ல வேணும்னு சொல்லிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்கள் வரைக்கும் பார்க்கலாம். 500 தொடக்கம் 600 ரூபாய்கள் வரைக்கும் பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கிற போது இடைக்காலத்துல, இப்ப இல்ல இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னும், சீனியினுடைய விலை கிட்டத்தட்ட 120 ரூபாய் வித்த சீனி 220 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது. சில இடங்கள்ல பின்தங்கிய கிராமங்கள்ல அது 240 ரூபாய் வரைக்கும் போனது. அதே போல அரிசி விலையும் சடுதியாக, அதாவது எங்களுக்கு நாங்கள் இங்கு பயன்படுத்துகிற அரிசி வந்து ஒவ்வொரு இடங்களை பொறுத்தும் மாறுபடும் ஒவ்வொரு அரிசி. இதை தாண்டி சில வகையான சம்பாக்கள் வெளியிலிருந்து ரக்குமதி செய்யப்பட்டது. எனவே ஒட்டுமொத்தமாக சம்பாவினுடைய விலை மிகவும் சடுதியான ஒரு ஏற்றத்தை கண்டிருந்தது. உள்ளூர்ல விதைக்கப்படுகின்ற, அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் இலங்கை, அடுத்தது நான் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் என்கின்ற பிரதேசம், ரெண்டையும் பார்த்தோம். குறிப்பாக வடக்கு வடமாகாணத்துல முட்டை கருப்பன் என்ற அரிசி இங்கு நாங்கள் பயிரிடுகின்ற அரிசி. ஆகவே அந்த அரிசிக்குரிய தட்டுப்பாடு என்பது அவ்வளவு பெரிதாக காணப்படவில்லை, அதனுடைய விலையும் அவ்வளவு பெரிதாக ஏறி இருக்கவில்லை. இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார விஷயமே இருக்குது. ரக்குமதி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்கு என்கின்ற தட்டுப்பாடு உண்மையில் இருக்கிற பொழுதிலும், தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில இலங்கைக்கு உள்ள உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள்ல எந்த தட்டுப்பாடும் இல்லை. இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் உண்மையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிநாட்டு மூலப்பொருட்களையும் அல்லது வெளிநாட்டிலிருந்து ரக்குமதி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்குமான தட்டுப்பாடு என்பது நிலவத்தான் செய்கிறது. நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க, ஆனா பஞ்சம் அப்படிங்கிற சூழல் இல்ல, தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்றீங்கன்னா, இந்த தட்டுப்பாடிற்கே வந்து அவசர கால அறிவிப்பு அப்படிங்கறத அறிவிக்க வேண்டிய தேவை அங்க உருவாயிருக்குதா? ஏன்னா அவசர கால அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க இலங்கை அரசு, அந்த தேவை உருவாயிருக்கிறதா நான் கேட்கிறேன். ரெண்டு விஷயம், இந்த அவசர கால அறிவிப்பு என்பதை வெறுமனே இந்த உணவு தட்டுப்பாடுகள் நிமித்தமாக அல்லது உணவு ரக்குமதி தொடர்பான தட்டுப்பாடுகள், இந்த பிரச்சனைகளுக்கு உரிய அவசர கால சட்டம் என்கின்ற பொழுது இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் அவசர கால சட்டம் என்ற ஒரு மொட்டையாக, அவசர கால சட்டம் என்கின்ற ஒரு சொற்பதம் பிரயோகிக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு பயப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதுல சில ரெண்டு வகையாக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று, உணவு பொருள் உணவு தட்டுப்பாடுகள் அல்லது போனால் பொருளாதார சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு உரிய அவசர கால சட்டம் என்கின்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தி இருக்கணும் சில இடங்கள்ல. இன்னும் ஒரு சர்வதேச ஊடகத்துல பார்க்கிற பொழுது அவர்கள் இப்படி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு. அது ரெண்டு வகையான சொற்பதங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது பரவலாக. எது எப்படி இருந்தாலும் அவசர கால சட்டம் என்கின்ற ஒரு சொற்பதத்தை பொறுத்த வரையிலையும் தமிழர்கள் அதிக அளவுல பேனிக் ஆகக்கூடிய ஒரு சொற்பதம் இது.
ஏனென்றால் ஏற்கனவே அவசர கால சட்டத்தின் அடிப்படையில தமிழரது தாயகத்துல அரங்கேறிய விடயங்களின் அடிப்படையில் அவசர கால சட்டம் என்கின்ற ஒரு சொற்பதம் பிரயோகிக்கப்படுகிற பொழுது அது ஒரு இயல்பு நிலை வாழ்வை பாதிக்கிற விதமாக எண்ண வைக்கிறது அல்லது போனால் பிரசாரம் செய்யப்படுகிறது. எப்படியோ அந்த சொற்பதம் பயப்படுத்ததான் செய்கிறது. அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை பாத்தீங்கன்னு சொல்லி இதுக்குள்ள அவர்கள் தரப்புல சொல்லப்படுகின்ற விடயம், இடைக்கால கட்டங்களில் அதிக அளவிலான உணவுப் பொருட்கள் பதுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்டத்தட்ட 10,000 டன் வரையிலான ஆமா 10,000 மெட்ரிக் டன் சீனி பதுக்கப்பட்டிருந்தது. அதே போல அரிசி ஏராளமாக பதுக்கப்பட்டிருந்தது. எப்படியான விஷயங்களை தாங்கள் தடுத்து நிறுத்தும் பொருட்டும் மக்களுக்கு சரியான விலையில நிர்ணயிக்கப்பட்ட விலையில அடிப்படை பொருட்களாகிய அரிசி சீனி போன்ற பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தங்கள் சார்பில் முயற்சிப்பதற்காக இதை பயன்படுத்த போவதாக அவர்கள் தரப்பில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இதுலையும் ஒரு ட்விஸ்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வாறு இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரிசி முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த உணவுப் பொருள் சார்ந்த விடயங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான். உதாரணமாக சொல்ல போனால், முன்னைய கடந்த காலத்துல இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் கூட இப்பொழுது ஆளுங்கட்சியோட இருக்கிறவர்கள் கூட இந்த அரிசி முதலாளிகளாக இருக்கிறார்கள். எனவே ஒரு சொந்த கட்சிக்குள்ள ஒரே டேபிள்ல இருந்து கதைக்கக்கூடிய அளவுக்கு உறவு நிலையில் உள்ளவர்கள் தான், அதாவது ஆளும் கட்சிக்கு உள்ளே இருக்கிறவர்கள் தான் அரிசி வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எனவே அந்த அரிசி வியாபாரிகளை கட்டுப்படுத்துவதற்காக அவசர கால சட்டத்தை பிரயோகிக்க வேண்டுமா என்ற இன்னும் ஒரு பார்வை கோணத்துல நாங்கள் கேள்வியே வைக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயே கதைச்சு பேசக்கூடிய அளவுக்கு உறவு நிலையில இருக்கின்ற ஒரே ஆளும் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஆகவே அவர்களோடு கதைத்து பேசலாம். அதற்கு எதற்காக இந்த அவசர கால சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கிறது. அது என்னமோ ஒரு பக்கமாக யோசிக்க வைக்குது. ஒருவேளை ஆளும் கூட்டணிக்குள்ள ஒற்றுமை சிதைகிற நிலைமையா, ஆளும் கூட்டணியினுடைய உறுப்பினர்களையே பயப்படுத்துவதற்காக இதுகள் இப்படியான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறதா என்கின்ற ஒரு நிலைப்பாடும் என்கின்ற ஒரு கேள்வியும் இயல்பாக செய்கிறது இந்த விஷயம். ஓகே, நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க, அதாவது இந்த அவசர கால சட்டத்திற்கான உண்மையான விளக்கம் என்னதான் நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு விமர்சனமும் இருக்குது, அதாவது இலங்கை அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் தான் இதற்கான காரணம், இலங்கை அரசனுடைய தவறான விவசாய கொள்கைகள் தான் காரணம், நிறைய இயற்கை சார்ந்து தற்சார்பு சார்ந்த நகரம் தாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. நீங்க எப்படி அதை உணர்றீங்க, உண்மைதானா அது? தற்சார்பு பொருளாதாரம் என்பதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தற்சார்பு பொருளாதாரம் என்றது 100% இறுக்கமான தற்சார்பு பொருளாதாரம் என்றது தேவையில்லை. ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கான வளம் இருக்கிற பொழுது, உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலம் பராக்கிரம பாகு மன்னனுடைய காலத்திலே இலங்கை கீழைத்தைய நாடுகளின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட நாடு. அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் நெல்லை பயிரிடலாம், எங்களுக்கு அவ்வளவு நீர் வசதி இருக்குது, இங்க பாலைவனம் என்று சொல்லுகின்ற எந்த ஒரு இடமும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் சமனாக நீர் வசதி இருக்கிறது, 3 போகம் செய்யக்கூடிய இடங்களும் இருக்கிறது, 1 போகம் செய்யக்கூடிய இடங்களும் இருக்கிறது. அப்ப இப்படி எங்களுக்கு பறந்து பட்ட அளவுல மண் இருக்குது, வளமான மண். பசி இருக்குன்ற ஒரு கருத்து இன்றைக்கு வர்றதுன்றது என்னத்தை உணர்த்துது என்றா, இது வறுமையோ வேறு விஷயத்தையோ அல்ல, இது ஒரு ஒரு வகையான சோம்பறித்தனத்தை உணர்த்துவதாக, அதாவது விவசாயத்தின் மீது உலகளாவிய ரீதியில இன்றைக்கு பார்க்க போனா தெற்காசிய பிராந்திய நாடுகளுக்குள்ள, அதுவும் குறிப்பாக இந்தியா இலங்கையில விவசாயம் சார்ந்த ஒரு அசமந்த போக்கு இருக்கிறது, எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதான் இது காட்டி நிற்குது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகின் முதலாவது பெண் பிரதமர், அதே போல இலங்கையினுடைய பிரதமராக இருந்தவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இவர் 1972 முதல் 78 என்கின்ற காலப்பகுதி நினைக்கிறேன், இந்த காலப்பகுதிக்குள்ள ஸ்ரீமா யுகம் என்றதை தாண்டி அது கிட்டத்தட்ட இலங்கையில குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில தற்சார்பு அல்லது இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள், எங்கட ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க வெங்காயம் வித்தை முதலாளியானாக்கள் என்றுவாங்க, அடுத்தது மரவள்ளி கிழங்கு வித்தை முதலாளியானாக்கள் என்றுவாங்க. அந்த அளவு தூரத்துக்கு உள்ளூர் உற்பத்திகள், உணவு உற்பத்தியா இருந்தாலும் சரி ஏனைய உற்பத்திகளா இருந்தாலும், உள்ளூர் உற்பத்திகளுக்கு ஏற்கனவே இது குறிப்பாக வடக்கு மாகாணம் தான் இதுல அதிகம் பாதிக்கப்பட்டது. ஆகவே வட மாகாணத்துல இருக்கிறவர்களுக்கு இதோ புதிய விடயம் இல்லை.
ஏற்கனவே இப்படி ஒன்று 72 தொடக்கமுள்ள தொட்டுகள்ல நடந்தது. அடுத்ததுக்கு பிறகு சண்டை யுத்த காலங்கள்லையும் அதே மாதிரியான விஷயம்தான் தொடர்ச்சியாக நடந்தது. 2009 வரைக்குமே அதிக அளவுல சில பொருட்கள் எங்களுக்கு இங்க வந்து கிடைப்பது கிடையாது, இங்க குறிப்பாக வடமாகாணத்து கிடையாது. வடமாகாணத்துக்கு இது ஒரு ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதாவது இந்த இடத்து இந்த இப்படியான சந்தர்ப்பத்துல அவர்கள் இலகுவாக அதுக்கு இசைவாக்கம் அடையக்கூடிய நிலைப்பாட்டுல இருக்கிறார்கள். இப்ப 2000 பிறகு பிறந்த பிள்ளைகள் விஷய நேரம் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னம் இருந்தவர்கள் இப்படியான சூழல்ல நீங்கள் நம்புவீர்களா? மண்ணெண்ணெய் கூட மிகவும் தட்டுப்பான பாடாக இருந்த நிலையில ஒரு தேங்காண்ணைகள்ல விளக்குகளை ஏற்றி படித்து பெரிய அளவுல சாதித்தவர்கள் கூட இருந்த நிலைப்பாடுகள் வடமாகாணத்துல குறிப்பா யுத்தம் நடந்த பிரதேசங்கள்ல இருக்குது. ஆகவே இப்படியான சூழலுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவர்களுக்கு எதையும் பயிரிட முடியாது. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவர்கள் மரவள்ளி கிழங்கையோ வேறு ஏதாவது பொருட்களையோ நட்டுக்கிட்டு அவர்களுடைய சீவியத்தை கொண்டு போகலாம். ஆனா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவர்களுக்கு அவர்கள் லாக்டவுன் வேலைகளில வெளியில இறங்கினாலும் கட்டிடக்காடு, எதையும் செய்ய முடியாது. தண்ணி முதற்கொண்டு காசுக்கு வாங்குவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு உண்மையில ஒரு கவலைக்குரிய நிலைப்பாடாக மாறிவிட்டது. எரிபொருளினுடைய விலை கணிசமாக ஏறி இருக்கிறது. 93 92 ஓகே எல்லாம் அந்த விலைக்கு வந்துட்டது. 157 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. அதே போன்று எரிபொருட்களுக்குரிய தட்டுப்பாடு வரலாம் என்கின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுகிறது. ஆகவே எரிபொருள் சார்ந்த விடயங்களையுமே இந்த தட்டுப்பாட்டு நிலைமை என்பது இருக்குது. இதுக்கு பொருளாதார கொள்கைகள் காரணம் என்ற விஷயத்துக்கு நீங்க வாருங்கள். வருகிற பொழுது இலங்கையினுடைய சீன சார்பான தற்போதைய நகர்வுகளால மேற்கத்தைய நாடுகள் கொண்டிருக்கிற அதிருப்தி நிலையையும், இது நான் சொல்லித்தான் தெரிய வேணும் என்று இல்லை, இது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு பக்கமும் பிடித்து ஒரு இழுத்து கொண்டிருக்கிற மேற்கத்தைய நாடுகள் ஒரு புறமாகவும், மேற்கத்தைய இந்தியா ஒரு புறமாகவும், சீனா ஒரு புறமாகவும், சீன சார்பு நாடு ஒரு புறமாக நின்று இழுக்கின்ற இந்த நிலைமையில அடிப்படையில ஒரு சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு வெளிப்படையான விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சீனாவுமே ஒரு காரணம் சொல்ல வர்றாரு. அப்ப உமாகரன் இந்த நாடினுடைய வெளியுறவு கொள்கைகள் என்றதை வந்து அந்தந்த காலப்பகுதியில் இருக்கிற அரசாங்கங்கள் தீர்மானிக்கிறது. சாதாரண மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு வந்து நேரடியாக வெளிநாட்டு கொள்கைகள்ல தலையிட மாட்டார்கள். சாமானிய மனிதர்கள் வெளிநாட்டு கொள்கையில தலையிட மாட்டார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் தங்களுடைய வருமானத்துக்குள்ள ஈடு செய்யப்படுகிறதா, நாடு அமைதியாக இருக்கிறதா என்கின்ற இந்த ரெண்டு விஷயத்தை நாம் பார்ப்பாடுகளுடைய அவர்கள் அதிக அளவுல இந்த வெளியுறவு கொள்கையில இன்வால்வ் ஆகிறது கிடையாது. பாதிப்புகள் ஏற்படுகிற பொழுதுதான் இது ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதிக அளவுல சீன சார்பான வர்த்தக கொள்கைகளையும் சீனாவுடனான உறவுகளை அதிக அளவுல பேணுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சீன சார்ந்து இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் நிற்கின்ற இந்த நிலைப்பாட்டினை சீனாவை எதிர்க்கிற நாடுகள் ஆட்டோமேட்டிக்காக எதிர்க்கும் விளங்குதும். ஆகவே அந்த சர்வதேச அரசியலுடைய சர்வதேச பொருளாதார மோதல்கள் இலங்கையை பாதிக்குது. இதுதான் சிம்பிளான விஷயம். இப்ப நான் சொல்லிதான் தெரியும், புரியுது. இதை என்ற வாய்க்குலால் எடுத்துதான் ஒரு டைட்டில் போடணுமென்றோ இல்லை, இது அப்பட்டமாக தெரிகிற உண்மை. ஆனா நீங்களே பேசும்போது சொன்னது ரொம்ப முக்கியமான பட்டது வந்து, அத்தியாவசியமான பொருட்களுடைய விலை வந்து நிறைய கடுமையா வந்திருக்கு. உருளைக்கிழங்கு விலை நிறைய உயர்ந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். பல முக்கியமான பொருட்களோட விலை வந்து உயர்ந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். மக்கள் இதை எப்படி அணுகுறாங்க? ஏன்னா மக்கள் மத்தியில் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல பணம் சரியா இருக்குமா, இல்ல அரசாங்கம் ஏதாச்சும் உதவிகள் செய்யறாங்களா, மக்கள் எப்படி அணுகுறாங்க இதை? ரெண்டு விஷயம். ஒன்று, அரசாங்கம் உதவி செய்யல என்றதும் இல்லை. அடுத்ததாக செய்கின்ற அந்த உதவி தொகை போதுமானதாக இருக்கிறதா என்ற ரெண்டாவது விஷயம். இப்ப பொருட்கள விலையும் விலையை மேற விட்டுட்டு பணத்தையும் கொடுக்கறதுல பிரயோசனம் இல்லை. அதுக்கு பொருளுடைய விலைய உள்ள விலையே பண்ணிட்டு இருக்கலாம், பொருளை விலையையும் கூட்டி போட்டு பிறகு நிவாரணமாக பணத்தையும் கொடுக்குறேன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்திருக்கா? நிவாரண பணம் தேவையில்லை, விலை சரியா இருந்திருந்தா என்ற ஒரு நிலைப்பாடு வருது. அப்ப இந்த விலை ஏறுறது, அதுக்குரிய காசுகளை கொடுக்கறது என்றது சொல்றது கொஞ்சம் யோசிக்கும், ஏன் இது நடக்குது என்றதை யோசிக்க வேண்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து, அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையிலையும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கெல்லாம் அப்படியே அவர்களுடைய சம்பளம் இதுவரை காலமும் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில
அதுல இருந்தும் சம்பளத்தில் இருந்தும் பணத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள், அது தொடர்பான கருத்தியல்கள், கருத்தாடல்கள் அதிக அளவுல வந்து கொண்டிருக்கிறது, அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதை தாண்டி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உழைக்கக்கூடியவர்கள் அதுல 5% அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற ஒரு புதிய நிலை, புதிய வகை ஏற்பாடு ஒன்றும் செய்யப்பட போவதாக பேசப்படுகிறது. இதுவரைக்கும் அது கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை, இதுவும் பேசப்படுகிறது. இதை தாண்டி ஆடம்பர பொருட்கள் என்று சொல்லி ஏராளமான பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுல வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடைகள் தொடக்கம் உள்ளாடைகள் வரையிலேயும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. ஆனால் உள்ளூர் உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும் என்றதை சகல தரப்புமே ஏற்றுக்கொள்றது தயாரா தான் இருக்கு. என்னடா இங்க தொழில் வாய்ப்புகள், சந்தை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகி நாடு வலிமை பெறுவது என்பதை அனைவருமே விரும்புவார்கள் தான். அதுக்குரிய ஆயத்தப்பாடுகள் என்ன, அதுக்குரிய என்ன தயார்படுத்தல் நிலைகளை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி ஒன்று வருகிறது. இப்ப அந்த தயார்படுத்தல்கள் செய்யப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு இன்டர்வியூக்கான தேவைப்பாடே இருந்திருக்காரு. இல்லாமல் ஒரு புதிய பொருளாதார கொள்கை என்ற கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறேன் சொல்றது கொஞ்சம் கடினமானதுதான். ஓகே, மக்கள் அப்ப அது வந்து கொஞ்சம் இலகுவாதான் எடுத்துக்கிறாங்களா இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதிரி தெரியுதா உங்களுடைய பார்வையில? அது அப்படி இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும். விலைகள் ஏறி நிற்கிறதுன்றது வந்து அது அப்படி இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும். அன்றாடம் கூலி தொழில் செய்கின்றவர்களுடைய நிலைப்பாடு மிகவும் மோசமாக இருக்கிறது. எங்களுடைய வியாபாரங்களிலேயே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாடம் எங்களிடமிருந்து கூலியை பெற்றுக் கொள்ளக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா அவர்களுடைய கூலியில வந்து 4ஆம் கூலியில வந்து எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் கொடுத்து கொண்டிருந்ததை போல 1500 ரூபாய் வரையிலான கூலியை தான் எங்களாலும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கூலியை கொடுத்து நாங்கள் இந்த லாக்டவுன் காலத்திலையும் அவர்களிடம் அவர்கள் வேலை செய்கிறார்கள். சாமான்கள் பொருள்களுடைய விலைகள் இப்படி ஏறி நிற்கிறதுன்றது அவர்களுக்கு பொருள் கொள்வனவை கடினமாக்குது. நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்கள், சில நேரம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்கள், சாதாரணமாகவே லாக்டவுன் இல்லாட்டி கூட ஒருவேளை மட்டுமே சாப்பிடுகிற குடும்பங்கள் கூட இருந்தது. ஒரு நாள் வருமானம் சென்று திறக்கம் $3 எடுக்கிற குடும்பங்கள் கூட இருந்தது. அப்ப இந்த குடும்பங்கள் எல்லாம் இப்படி இங்க வாழ்றது என்ற ஒரு கஷ்டமான நிலைப்பாடு இருக்கு. அதுக்குள்ளேயும் இடையில சில ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் வந்து ஒரு நேர சாப்பாட்டை தியாகம் செய்ய வேண்டும் மக்கள் அப்படின்லாம் கதைத்ததாக நாங்கள் பரவலாக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது ஒரு நேரம் மட்டுமே சாப்பிடணும்னு என்ன செய்யறது, நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். அரசியல் சார்ந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பிழை, அவர்களுடைய ஒரு தவறு என்றதை நாங்கள் எப்படி ஒத்துக்கொள்ளணும், தயவுசெய்து வழியா விளங்கிக் கொள்ளணும். இது அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு கூற்று இல்லை. ஆனா நீங்கள் என்ன எப்படி பார்க்கணும் என்றால், அரசாங்கத்தின் மீது இன்றைய தட்டுப்பாட்டு நிலைமைக்கு அரசாங்கம் என்பது இறக்குமதி சார்ந்து எங்களுக்கு பெற்றுக்கொண்டு தந்ததை இன்றைக்கு நிப்பாட்டினது அரசாங்கம் எவ்வளவுக்கு பிளவிட்டு இருக்குதோ அதே அளவுக்கு பிழை எங்கள் மீதும் இருக்கிறது. எங்களுடைய சுதேசிய உற்பத்திகளை கவனியாமல் விட்டு, எங்களுடைய சுதேச வியாபாரிகளை கவனியாம விட்டு, எங்களுடைய சுதேச உற்பத்தியாளர்களை கவனிக்காம விட்டு அவர்கள் அன்றாடம் பஞ்சத்துல இருந்துச்சுனா இன்றைக்கு அவர்களுக்கு தொழில் தெரியும், ஆனா முதல் இல்லை. அதாவது இப்படி சீனி வரத்தில்ல, சீனி வரை இல்ல, பணம் கட்டி தான் இனி தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகிறவர்கள். நாங்க கரும்பு பயிரிடுவதில்லை. அப்ப இதுக்குள்ள வந்து நான் சொல்ற வடக்கு மாநாடு சொல்றேன், பணம் கட்டி தான் எங்களுக்குடைய நாங்க ஜீவிக்க வேண்டிய ஒரு வெள்ள மூலமாக இருக்க போகுது. அப்ப இந்த வெள்ளத்தை உற்பத்தி செய்யறதுக்கு வெள்ளம் உற்பத்தி செய்து இதுவரை காலம் உற்பத்தி செய்து வந்த தொழிலாளிகள் சாதாரண நாட்கள் நாங்க எல்லாரும் சீனிக்கு மாறினதுல அலை நடந்தது. அந்த உற்பத்தியாளர்கள் வறுமையில இருந்தார்கள், வெவ்வேறு தொழில்களுக்கு போனார்கள். இன்னைக்கு அவர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய மூலதனம் அவர்களிடம் இல்லை. இப்ப பிரச்சனை அதுதான். பொருளாதார கொள்கைகளோ அல்லது போனால் வெளியுறவு கொள்கைகளோ எப்படி மாறினாலும் பரவாயில்லை, ஆனா தற்சார்பாக தன்னிறைவாக வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்குது என்றதை பொறுத்து தான் அந்த கொள்கைகள் சரியா பிழையான்ற முடிவுக்கு வரலாம். அப்படி பாக்குற பொழுது இன்றைக்கு அந்த ஏற்பாடுகள் இல்லை, அந்த வசதிகள் இல்லை. இன்றைக்கு பேங்கால லோன் கொடுக்க முடியுமா, இப்படியான விஷயத்தை செய்யறதுக்கு அவர்கள் ஊக்கமளிக்க போகிறார்களா, தயாராக இருக்கிறார்களா என்றால் சீவிக்கலாம். இல்லது போனால் இந்த நிலைப்பாடு இப்படி தொடருமாக இருந்தால் இங்கு வாழ்வது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயமாக போய்விடும். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு சாதாரணமாக உணவு சாமானை வாங்குறதுக்கு வெளியில போகணும்னு சொல்லிக்கிறால் கிட்டத்தட்ட 1000 ரூபாயிட போனால் மிச்ச காசு வராது, மிகுதியிராது, 1000 ரூபாய் செலவாகும். எப்படி இருக்கிற பொழுது சாதாரணமாக ஒரு குடும்பம் இன்றைக்கு வாழணும் என்றால் 30,000 ரூபாய்கள் வரைக்கும் அதுவே போதாது.
30,000 ரூபாய் ஆவது கடந்த 2 மாசமாக ஏராளமான தொழிலை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறது? ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. தற்சார்பை வந்து விடக்கூடாது, தற்சார்பை கவனிக்காம விட்டதுனால வந்த ஒரு பிழையாகத்தான் நீங்களும் இதை குறிப்பிட்டு சொல்றீங்க. இன்னொரு இறுதியான ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இலங்கை இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும் நீங்க கணிக்கிறீங்க? ஒரு அரசியல் சமூக செயல்பாட்டாளராக அரசினுடைய இந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு காலம் இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எடுக்க போகுது அப்படின்னு சொன்னால், இப்ப எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய பணத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற சர்வதேச ரீதியில பணத்துல ஏற்படுத்திருக்கின்ற பணத்துல பெருமதியில ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி, இதுகள் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு திடமான ஒரு பொருளாதாரத்தை கட்டி அமைக்கிறதுன்றது அரசாங்கம் எவ்வளவு சீக்கிரமாக சர்வதேச பொருளாதார சர்வதேச அரசியல் நீரோட்டத்துல எவ்வளவு புத்திசாதுரியமாக நடக்குதுன்றதை பொறுத்து அந்த காலம் இருக்கு. ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்தை நாங்கள் சொல்ல இயலாம். நீங்க இப்போ கேட்டிருந்தால் வடிவா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்ட ரீதியாக ஒரு குழந்தை எப்ப பிறக்கும் என்ற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சட்ட ரீதியான திருமணத்தின் பின்னரான வெற்றிகரமான புணர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும். இதே மாதிரிதான் நீங்க சொல்றது, ஒரு வெற்றிகரமான பொருளாதாரம் என்றதை எப்ப நாங்கள் அடையலாம் என்று சொல்லி சொன்னால், அது அரசாங்கத்தின் புத்திசாதுரியமான உலக பொருளாதார மற்றும் உலக அரசியல் நிலைப்பாடுகளில புத்திசாதுரியமான 3 நகர்வுகளை எப்ப இந்த அரசாங்கம் செய்யுமோ அப்பதான் நிகழும். இதை ஒரு காலம் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. சரி, இது ஒரு காலத்தை இதுதான் இதுக்குள்ள நடந்துரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடறதுக்கு இல்லை. அப்படி இல்லை, இப்படித்தான் போறோம், இல்ல தற்சார்புக்குள்ளதான் நிக்க போறோம், ஆடைகள் தொடக்கம் உள்ளூர்லதான் உற்பத்தி செய்ய போகிறோம் என்ற ஒரு முடிவை எடுக்க போகிறோமாக இருந்தால், அது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏற்கனவே உலக வங்கியினுடைய 2021 ஆம் ஆண்டுக்கான இந்த பொருளாதார அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 3.2% எனக்கு இந்த இந்த அமௌண்ட் வந்து நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம், உலக வங்கியினுடைய இந்த அறிக்கையில பார்க்கலாம். அவர்கள் worldbank.org இதுல நீங்க போயிட்டு பார்க்கலாம். அவர்களுடைய அறிக்கையின் பிரகாரமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்று கருதி இருந்தது. தொடர்ச்சியான இந்த தொற்றுகளின் பிற்பாடாக அந்த விஷயம் கொஞ்சம் கடினமாகத்தான் மாறி போயிருந்தது. அதை விட ஒரு தனி ஆட்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்ப ஊக்குவிக்கிற ஒரு நிலைப்பாடு வருகிறதோ அதுக்கும் கொஞ்சம் இந்த பொருளாதாரத்தை உயர்த்தி விடுவதற்கு உதவி செய்யும். அடுத்தது வந்தென்றால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல நம்பி இருக்கின்ற வருமான வழிமுறைகள் அல்லது வருமான வழிகள் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதுல சுற்றுலாத்துறை வந்து மிக முக்கியமான பங்கினை பெறுகிறது. எனவே வெறுமனே இந்த சுற்றுலாத்துறையினுடைய பாதிப்பு என்றது வந்து பல விதத்தில் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுது. என்னென்றால், சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டது இலங்கையில வெறுமனே இந்த தொற்று நோய் COVID-19 தாக்கத்தினால் மட்டும் இல்லை. எங்களுக்கு வந்து ஈஸ்டர் பெரியவள்ளி தாக்குதல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவாலயங்கள் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், சக்ரான் குழுவினருடைய தாக்குதலை தொடர்ந்து இங்க வந்து சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சி கணிசமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இருந்தே இந்த சுற்றுலாத்துறை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வந்து இப்ப இந்த தொற்று காலத்துல உண்மையிலேயே சுற்றுலாத்துறையில பலவிதமான சரிவுகள் ஏற்பட்டிருக்குது. அப்ப இந்த பிரதான வருவாய் வழி வந்து பிளாக் ஆகியிருக்கிறதே பெரிய விஷயம். ஏனென்றால், இப்ப ஹோட்டல் முதலாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நீங்க இதை சிம்பிளா எடுத்துறாங்க. ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய போகின்ற தொழிலாளிகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளிகள், டூரிஸ்ட் கைட் சொல்றவர்கள் வந்து ஒரு நிலையான முதல்களை வச்சுக்கொண்டு அல்லது அப்படி தெரிவுகள் அல்ல, அவர்களும் அன்றாடம் உழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கைட்ஸ் அவர்களுடைய தொழில். இந்த இப்படி வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளுக்குரிய அந்த கைவினைப் பொருட்களை, சின்ன சின்ன கைவினைப் பொருட்களை செய்து விற்கக்கூடியவர்கள், இளநி கடைகள் வைத்திருப்பவர்கள், சிறிய சிறிய சாப்பாட்டு கடைகள், உள்ளூர் சாப்பாட்டு கடைகள் என்று சொல்ற சின்ன சின்ன சாப்பாட்டு கடைகளை, குடிசை சாப்பாட்டு கடைகளை வைத்திருந்தவர்கள், யானைகளை வைத்து பராமரித்தவர்கள், குதிரையை வைத்து பராமரித்தவர்கள் சொல்லி, இது பெரிய ஹோட்டல் முதலாளி, பெரிய பெரிய வங்கி தொடக்கம், அடியிலே வந்து ஒரு சாதாரணமான இருக்கக்கூடிய ஒரு கிளீனர், ஒரு ஒரு ஹோட்டல்ல இருக்கிற கிளீனர், ஒரு கைட், ஒரு சிறு கை தொழில் செய்கின்ற கைவினை பொருட்கள் செய்து விற்கிறவர்கள் வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது சுற்றுலாத்துறையினுடைய
வீழ்ச்சி என்றது அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே சுற்றுலாத்துறை மீள கட்டி அமைக்கின்ற பட்சத்துல ஓரளவுக்கு நாடு நிமிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். அதை தாண்டி சொந்த விவசாயம் என்பதுல இனியாவது அக்கறை செலுத்துகின்ற தன்மை வரும். ஏனென்றால் நாங்கள் மனித வளத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவர்களாகத்தான் அதிக அளவில் இருக்கிறோம். அதிக அளவான புத்தி இது இந்தியாவுமே விதிவிலக்கல்ல. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மனித அறிவு வளத்தினை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு அதிமுட்டாள்தனமான விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எனவே அதிலே மாற்றத்தை ஏற்படுத்தினா கூடவே எதிர்காலத்தில் 2035-2040களில் இருக்க போகின்ற பொருளாதார நிலைமைகள், வியாபார புதிய வியாபாரங்கள், ட்ரோன்ஸ் மயப்படுத்தப்பட்ட வியாபாரங்கள் வந்து 2035 எல்லாம் நினைக்கிறேன் தெலுங்கானா மாநிலத்துல கூட ஒரு நாள் நாளைக்கு முன்னும் ட்ரோன்கள் வழியாக மருந்து பொருட்கள் பரிமாற்றப்பட்டிருந்தது. உங்களுடைய அமைச்சர்கள் கூட கடல் பிராந்தியத்துல கடற்கரையிலே 500 மீட்டர் தூரத்துக்குள்ள ரயில்வேஸ் ஏர்வேஸ் மாதிரி ட்ரோன்வேஸ் என்கின்ற ஒன்று வந்து எதிர்காலத்தில் மக்கள் பயணிக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்ப எதிர்காலத்துல வரப்போகின்ற இந்த ரோபோட்டிக் மயப்பட்ட உலகத்துல என்ன செய்ய போறோம், அதுக்காகவது இனி ப்ரிப்பேர் ஆக போறோமா அல்லது தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் இருக்க போறோமா என்கிறத பிளான் பண்ண வேண்டிய தேவைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கு. உடனடி பிரச்சனைகள் என்றதை தாண்டி தூரமாகக்கூடிய இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியது இலங்கை இந்தியா ரெண்டு நாட்டுக்கும் முக்கியமானதாக அமைந்திருக்கு. நிச்சயமா இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தொட்டு எதையெல்லாம் செய்யணும், எதை நாம தவிர்த்துட்டோம், எதை செய்தால் மக்களுடைய மீட்டு உருவாக்கம் நடைபெறும் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தலைப்பின் கீழாக உங்களுடைய வருகனையும் கருத்தரையும் பதிவு செய்து கொடுத்த மிக்க மிக்க நன்றி திரு உமாகரன். நன்றி 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 அருள்மொழிவர்மன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.